Thank you

ஒண்ணுமே பண்ண முடியல அவ அப்படியே உக்காந்துறா மேலேயே கேப்டன் சொல்றாரு இது என்ன அந்த பொண்ணு இது கேப்டன் நீங்க சொன்ன மாதிரியே அந்த ஜெனபியாவோட லீடர் அவங்களோட பொண்ணை நாங்க தூக்கியாச்சு இல்ல இது வந்து அது இல்ல இன்னும் சொல்றீங்க இந்த பொண்ணு அது இல்லையா ஆமா ஆனா அது இம்பாசிபிள் ஆச்சு எப்படி நீங்க சொல்றீங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் இந்த பொண்ண என்னோட மீடா மாத்திக்கிறேன் இந்த சைடு அந்த பர்சனும் மன்னிப்பு கேட்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க என்னாலதான் அந்த சின்ன பொண்ணு வந்து மாட்டிக்கினா இப்போதைக்கு அந்த பைலட் சவலை கடலுக்கு கொண்டு போயிருப்பாங்க நினைக்கிறேன் ஆனா இப்போ எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது இப்போ கஷ்டமான விஷயம் அவளை தேடி கண்டுபிடிக்கிறது அங்க ஐக்கோ வந்து சொல்றான் அப்பன்னா நான் வந்து அவளை தேடி கண்டுபிடிக்கிறேன் எனக்கு வந்து வெறுமா ஒரு ஷிப் ஒண்டி கொடுங்க அதுவே போதும் சரி நீ என்ன பண்ண எங்களோட ஷிப்பை யூஸ் பண்ண பாரு இதுக்கப்புறம் அவன் போக ஆரம்பிக்கிறான் அந்த ஷிப்லயுமே அவன் அந்த பொண்ணை பத்தி தான் யோசிச்சு இருக்கான் சாட்டி நீ கவலைப்படாத உனக்கு எதுவுமே ஆகாது இந்த சைடு சாட்டிய காட்டுறாங்க சாட்டிக்கு அவன் அரையும் குறையமா ஒரு டிரெஸ் கொடுத்திருக்கான் இந்தா இந்த டிரெஸ் வந்து உனக்கு உண்மையிலேயே அருமையா இருக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அதாவது நீ இனிமேலோ எங்களோட ஷிப்ல ஒரு மெய்டா இருக்க போற மெய்டோட வேலை என்ன நீ வந்து மாஸ்டரை ஹாப்பி ஆக்கணும் அதனால நான் என்ன சொல்றனோ அது எல்லாத்தையுமே நீ செய்யணும் புரியுதா ஆனா சாட்டிக் எங்க பழைய விஷயம் நேபது இதே மாதிரி அங்க ஐக்கு வந்து மெய்டா மாத்திருப்பாள் போ இந்த மாதிரிலாம் அவரு சொல்லிருக்க மாட்டாரு நீ வந்து ஒரு மெய்டா இருக்க போற நீ சமைக்கணும் கிளீன் பண்ணணும் அதுக்கு பதிலா நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அங்க சாட்டியும் சொல்றா அப்பனா நான் அவங்க எல்லாருக்குமே சமைப்பா ஓ அப்படியா அப்ப நான் குக் பண்ணு இதுக்கப்புறம் அவ குக் பண்ண ஆரம்பிக்கிறா அங்க இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் அப்படியே அவ பாக்க ஆரம்பிக்கிறா குறு குறுன்னு ரெண்டு பேரும் அப்படியே பாத்து நடக்காங்க அம்மா இங்க வந்து எதாச்சும் அல்கஹால் இருக்கா அல்கஹாலா அதை வச்சு நீ என்ன பண்ண போற இல்ல சும்மா தான் அதாவது பிளேவர் ஆட் பண்ணலாம் அதை ஆட் பண்ணா இந்த ஃபுட் வந்து இன்னமும் டேஸ்டாகவும் நல்லா இருக்கும் அந்த குண்டனும் அப்படியே ஆல்கஹால கொண்டு வந்து தரான் அதை அப்படியே அவ ஊத்துறா இதனால அங்க பயங்கரமா நெருப்பும் அப்படியே பத்திக்க ஆரம்பிக்குது அந்த குண்டனும் ஒரு மாதிரி பயந்து போயிடறானா இதே ஒரு சான்ஸா வச்சு மூஞ்சிலையும் ஊத்தி விட்டுறா அந்த நெருப்பும் அப்படியே மூஞ்சில பத்த ஆரம்பிக்குது ஹெய் உனக்கு என்ன பைத்தியமா எதுக்கு இப்படி பண்ண அந்த குண்டனையும் எப்படி அவன் காப்பாத்துறான் நல்ல வேலைடா நீ வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிய இப்போதைக்கு நான் என்ன யோசிச்சேன்னா அவ்வளவுதான் என்னோட கதை முடிஞ்சது அப்படின்னு யோசிச்சேன் அங்க சாட்டியும் இதே ஒரு வாய்ப்பா வச்சு சம வேகமா ஓட ஆரம்பிக்கிறா அங்க ஓடும் முன்னாடியும் ஒரு ரெண்டு பேர் பேசி நிற்காங்க என்னப்பா ஒரே கிச்சன்ல சத்தமா இருக்கு இருக்காதா அப்படின்னு ஃபுட்டு விஷயம்ல அப்படிதான் சண்டை போட்டு நிற்பாங்க ஃபுட்டுன்னு வந்துட்டா இப்படிதான் நம்ம ஆளுங்க வந்து ஒரு மாதிரி அடிச்சுப்பாங்க சரி வா என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அங்க சாட்டியும் உட்கார்ந்து இருக்கும் போதே ஒரு பொட்டி இருக்கு அதை தொந்து பார்த்தா உள்ள ஃபுல்லா நகையா இருக்கு இது எல்லாத்தையுமே கண்டிப்பா அந்த சிட்டில இருந்து தான் இவங்க திருடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இதை பத்தி நான் எப்படியாச்சும் மாஸ்டர் கிட்ட சொல்லணும் நான் எப்படி சொல்றது நான் வரை இப்போ சீல

ஆரம்பிச்சிடறாங்க என்னம்மா என்னோட மூக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பு என்னால ஷிப்ல ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்தா போதும் என்னால மோக்கம் பிடிச்சே கண்டுபிடிக்க முடியும் ஆனா அவன் அங்க இருக்கிற பொருளை தூக்கி மூஞ்சிலே அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறான் இப்ப பைத்தியக்காரி உன்னை வந்து நான் விட்டு வைக்க மாட்டேன் இந்த வாட்டி நீ மாட்டினா அவ்வளவுதான் ஆனா ஓடும் போதே கேப்டனும் அப்படியே பிடிச்சிடறாரு நான் வந்து உன்னை கொலை பண்ண மாட்டேன் ஆனா உனக்கான பனிஷ்மெண்ட கண்டிப்பா கொடுத்தாவணும் இன்னைக்கு நீ பண்ண விஷயத்துக்கு உன்னோட கால் வந்து பறிப்போக போகுது அவன் வெட்டலான்னு போவான் சாட்டியும் பயங்கரமா கத்துறான்

நல்லா இருக்கல உன்னால நடக்க முடியுமா நான் வந்து நல்லா இருக்கேன் எப்படி பார்த்தாலும் நான் ஒரு ஸ்லேவ்ல என்ன நீங்க எப்பனாலும் விட்டு போவீங்க அதுதானே இல்ல சாட்டி நீ எதுக்கு அப்படி சொல்ற நீ வந்து என்னோட மெய்டு நான் வந்து அப்படியே உன்னை அபானன் பண்ண மாட்டேன் நான் உன்னோட மாஸ்டரா நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அதனால நீ கவலைப்படாத அதே மாதிரி உன்னோட மெசேஜையும் நான் பார்த்தேன் அதுல எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி நீ என்ன நம்புறேன்னு சோ நானும் நம்பிக்கை இழக்கல அதே மாதிரி நான் வந்து காப்பாத்தினேன் பின்னாடி அங்க கேப்டனும் வரும்போதே சொல்றாரு பார்க்கும் போதே எனக்கு நல்லாவே தெரியுது நீ ஒரு ஆர்டினரியான மேஜில் ஆனா நீ இங்கே வந்ததுக்கு கண்டிப்பாக உனக்கு கிரெடிட்டை நான் தருவேன் ஆனால் அந்த பொண்ணு வந்து எனக்கு தான் சரி இப்போ வந்து நீ இங்கே வந்ததுக்காக கண்டிப்பாக நீ மறைஞ்சு போகணும் அப்படியே அந்த கேப்டன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த ஷீல்டு வழியாக எப்படியே ஆளுமே தப்பிக்கிறான் ஆனால் இன்னொரு ஒரு வாட்டி அட்டாக் பண்ண அவன் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான் என்னப்பா ஓட ஆரம்பிக்கிறியா உன்னால் இங்கிலேருந்து எங்கே போக முடியும் இப்போ நம்ம ஓஷனுக்கு இடையில இருக்கும் அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் தப்பிக்க முடியாது ஒன்று மாட்டிப்ப இல்லைனா செத்துருவேன் அப்படியே தாக்குறான் அந்த ஷிப்பை ஓட்டையாயிது என்ன அவனோட கதை வந்து அவ்வளோதானா ஆனால் ஐக்கு பார்த்தா இன்னமும் சாகலை அதை பார்த்து ஆளுமே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறான் நீ வந்து என்ன பண்ண போற நான் சொன்ன மாதிரிதான் ஒரு பைலட்டா அவனோட நாள் வந்து இன்னியோட முடியுது இதுக்கு மேல நீ காலி அவனோட அட்டாக்க வச்சு மொத்தமா அந்த ஷிப்பே அழிக்கிறான் அங்க கேப்டனும் மத்த ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிறாரு அவ்வளவுதான் நான் வந்து எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன் இப்ப நம்ம போகலாம் இதே மாதிரி அவங்க போகிறாங்க அங்க சாட்டி கிட்டயும் அவன் நன்றி சொல்றான் ரொம்ப நன்றி சாட்டி உன்னாலதான் இந்த பைலட்டை நல்லா கண்டுபிடிக்க முடிஞ்சது இப்ப அந்த டவுனுக்கான மொத்த பொருளும் ரிட்டன் போகுது நீ ஒண்டி அங்க எதுவுமே பண்ணலன்னா அவ்வளவுதான் உன்னோட ஹெல்ப்னால நான் எப்படி அவனை தூக்கடிச்சிட்டேன் இதே மாதிரி அவங்க டவுனுக்கு வராங்க அங்க இதே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க நான் வந்து எதிர்பார்க்கல தெரியுமா நீ வந்து அவன அப்படியே உயிரோட கொண்டு வருவனு இல்ல நான் வந்து யாரையுமே கொலை பண்ண மாட்டேன் முக்கியமா அப்படி பண்ணனாலும் நான் வந்து பண்ண மாட்டேன் நான் வந்து எதிர்பார்க்கலப்பா அதாவது ஒரு ஸ்டேஞ்சான விஷயம் என்னன்னா நீ வந்து டீமன் ஆர்மியில இருக்க இருந்தாலும் நீ இப்படி சொல்ற சரி எதோ ஒன்னு நம்மளோட ப்ராமிஸ் படி நம்மளோட ட்ரீடியை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படியா அப்பனா நான் ரொம்ப சந்தோஷமா அதை கண்டினியூ பண்ணுவேன் அதே மாதிரி நம்ம விஷயம் வந்து ஒரு சீக்ரெட்டா தான் இருக்கும் நீ வந்து கவலைப்படாத இந்த சைடு அங்க இவாலியஸ்ல நிறைய மாஸ்டர் வந்து அடிப்பட்ட நிலமையில கடை நடக்குது அங்க அந்த டீமனும் கேக்குது ஆமா இந்த மாதிரி நம்மளோட ஆளுங்க நிலைமை எப்படி இருக்கு ஃபுட் எவ்வளவு மிச்சம் இருக்கு நம்மளோட ஆளுங்க நிலைமை ஒரு மாதிரி மோசமா தான் இருக்கு ஃபுட்டும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு மிஞ்சி போனா நம்மளால மூணு நாள் தாக்கு பிடிக்க முடியும் ஆனா இப்போ இதே மாதிரி அட்டாக் பண்ணா இது ஒரு டிராப்பா கூட நம்மளுக்கு இருக்கலாம் அப்பனா நம்ம என்ன பண்றது அப்பனா நம்ம கிட்ட வேற வழியில நம்மளே தாக்குதல பண்ண வேண்டியதா நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கும் அடிபட்டு இந்த மாதிரி நிலைமையில நீங்க என்ன தாக்க போறீங்களா இல்ல நான் ஒன்னும் வெயிட் பண்ணி சாக விரும்பல அதனால என்னால முடிஞ்சதை நான் செய்ய போறேன் இந்த சைடு அங்க வெட்டிங்கான பாட்டியும் பையன் இருக்கு அங்க ஐக்குமே சூப்பரா டிரெஸ் போட்டிருக்கான் அங்க சாட்டியும் ஓடி வரா மாஸ்டர் உங்களோட டிரெஸ் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு ஆமா உந்த உண்மையிலேயே நல்லா இருக்கு அதுக்குள்ளேயே யூரம் அப்படி கட்டி பிடிக்கிறான் எங்க நீங்க போனீங்க உள்ள நான் எங்கெங்கெல்லாம் தேர்றது என்ன அப்படியே விட்டு போகாதீங்க ஆனா ஒரு நிமிஷம் எல்லாருமே நம்மள பாக்குறாங்க இந்த மாதிரி நேரத்துல நீங்க அப்படி பண்ண கூடாது உங்களோட காலரை பாருங்க உங்களோட காலர் சரியா இல்ல சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ண கூடாது அம்மா வேற வெயிட் பண்ணிருக்காங்க இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க உள்ள போறாங்களா உள்ள இருக்கிற மக்களும் நம்ம ஐக்க பத்தி தான் பேசுறாங்க இன்ன இவன் தான் அந்த லக்கியஸ்ட் மேனு நம்ம யூரோட இது விஷயத்தை இவன் தான் ஜெயிச்சானா நான் இவனை பார்க்க நார்மலாக தான் தெரியுது ஆனால் ரொம்ப கைண்டானவன் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்கள கண்டுக்காதீங்க எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எனக்கு நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அதே மாதிரி அவங்க மேலே போகிறாங்க அவங்க அம்மாக்கும் அவ்வளோ சந்தோஷம் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி அழகாக இருக்கீங்க தெரியுமா யூர் நீ வந்து உண்மையிலேயே அழகாக இருக்க இன்னைக்கு இல்லையா அப்படின்னா உங்கள் பொண்ணோட செலெக்ஷன் ஆச்சு அப்படி தான் இருக்கும் சரி ஐக்கு நம்மளோட ட்ரீட்டியோ சைன் ஆயிடுச்சு நம்மளோட கண்டிஷன் படி நீ என்னென்னு பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல என்னது யூரோ கூட நான் என்ன பண்ணும் யூரோ வெக்கப்பட ஆரம்பிக்கிறா அங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கற சொல்றாரு ஃபைனலி ஐக்கோட நம்ம யூருக்கு வெட்டிங் நடக்க போகுது நீங்க எல்லாருமே இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐக்குக்கு அங்க ஒண்ணுமே புரியல இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமா நடக்குது இன்னது இது நீ என்ன சொல்ற இப்போ நீ ஒத்துக்கலன்னா அவ்வளவுதான் நம்மளோட ட்ரீட்டியோட நிலைமையை யோசிப்பாரு அங்க திடீர்னு ஏதோ ஒரு விஷயமும் அப்படியே ஜனல உடைக்குது எல்லாருமே பயங்கரமா கத்துறாங்க என்னது அப்படின்னு பார்த்தா டீமன் லாடு ஐக் நீ வந்து எனக்கு இப்ப தேவைப்படுற சீக்கிரமா என் வா இந்த சைடு சஃபீரா வந்து ஆபத்துல இருக்கா அவளை சுத்தி நிறைய பேர் சுத்து போட்டிருக்காங்க ஐக் நீ தான் சஃபீரோவை காப்பாத்தணும் இவ இப்படி சொல்றதோட இங்கே அந்த எபிசோடாக முடியுது இந்த எபிசோடு இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கு போட்டுருங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் இதுக்கத்த ஒரு எபிசோடெலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சைனரா